ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பறவைகள் பத்தின சில சுவாரஸ்யமான வியப்பூட்டும் விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். நம்ம பூமியில 10,000 மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. முற்றிலும் பனி நிறைந்த அண்டார்டிகாவா இருக்கட்டும், அப்புறம் சவுத் அமெரிக்கால இருக்க அடர்ந்த மலைக்காடுகள் ஆகட்டும், காய்ந்த பாலைவனம்னா அரேபியன் டெசர்ட்டா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற எல்லா மூலையிலையும் இந்த பறவை இனங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப உலகில் நிலத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களை காட்டிலும் பெரிய அளவிலான கண்கள் கொண்ட உயிரினம் அப்படின்னு பாத்துட்டோம்னா ஆஸ்ட்ரிச் அப்படிங்கிற பறவை இனம் தான். இதோட கண்கள் கிட்டத்தட்ட 1 பில்லியன் பால் சைஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. அந்த ஆஸ்ட்ரிச்சோட கண்கள் அதோட மூளையை விடவே பெருசு. அது மட்டும் இல்லாம அனைத்து பறவை இனங்களிலுமே இந்த ஆஸ்ட்ரிச் தான் மிகவும் பெரிய பறவை அப்படிங்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 9 அடி உயரம் வளரும் அப்படிங்கிறாங்க. இதோட வெயிட் 156 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட முட்டையும் அனைத்து பறவைகளோட முட்டையை காட்டிலுமே ரொம்ப பெருசா வெயிட்டானதா இருக்கும். ஒரு முட்டையோட அளவு 1.5 கிலோ வரைக்கும் இருக்கும். எப்படி ஆஸ்ட்ரிச் உலகில் உள்ள அனைத்து பறவைகளை காட்டிலும் பெரிய பறவைன்னு சொல்றாங்களோ, பி ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பறவை இனம் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பறவை இனம் சொல்றாங்க. அதோட வெயிட் வெறும் 1.6 கிராம் தான் இருக்கும். என்னதான் உலகில் உள்ள அனைத்து பறவைகளும் இது ரொம்ப சீரியதா இருந்தாலுமே இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ்னால மட்டும்தான் பின்னோக்கியும் தலையிலாகவும் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம தன்னோட ரெக்கைகளை ரொம்ப வேகமா அசைக்கக்கூடிய திறனுடையது. ஒரு நொடியில 90 தடவை இதோட ரெக்கைகளை இதனால மேலும் கீழும் சைக்க முடியும். சில பறவைகள் ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும்போது தூங்கணும்னா ஒரு கண்ணை மூடிட்டும் ஒரு கண்ணை திறந்துட்டும் தூங்கும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பறவையோட பாதி மூல உறக்கத்திலையும் பாதி மூல தன்னை சுத்தி ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கறத வேக பார்த்துட்டும் இருக்குமா? பறவைகள் எல்லா நேரத்திலும் இப்படி தூங்காது. இருக்கிற இடத்துல ஏதாவது ஆபத்து இருக்கு, அங்கிருந்து தன்னை காப்பாத்திக்கணுங்கிற பட்சத்துல மட்டும்தான் இப்படி அரக்கண்ணில தூங்கும். முக்கியமா வாத்துகள் இந்த மாதிரி தூங்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் மாதிரியே பேசக்கூடிய திறன் பறவைகள்ல கிளிக்கு இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா ஒரு கிளினால எத்தனை வார்த்தை பேச முடியும் அப்படிங்கறத கேட்கும் போதுதான் ஆச்சரியமா இருக்கு. கிசி அப்படின்னு அழைக்கப்படுற ஆப்பிரிக்கன் டே பேரட் 950 வெவ்வேறு வார்த்தைகளை பேச முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பறவை வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. நம்ம சொல்ற வார்த்தைகளே திருப்பி மிமிக்ரி பண்ற மாதிரி இல்லாம இந்த பறவையினால கோர்வையா வாக்கியங்கள் மூலமா உரையாட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் சிலர் இந்த பறவைக்கு வாக்கியங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலுமே ஒரு 5 அறிவு பறவையினால மனிதன் பேசக்கூடிய 980 வெவ்வேறு வார்த்தைகளை பேச முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். பறவைகள் ரெப்டைல்ஸோட சந்ததிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த டைனோசரோட சந்ததிகள் தான் பறவைகள் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. முக்கிய காரணம், ஒரு காகத்தின் அளவிலான ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற பறவை 1470 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த பறவையினை பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நீளமான எலும்பு கொண்டதாகவும் இப்ப இருக்கிற பறவைகளை காட்டிலுமே கொஞ்சம் பெரிய பற்கள் கொண்டதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற பறவை வந்து டைனோசர் இனத்துக்கும் இப்ப இருக்கிற பறவை இனத்துக்கும் இடைப்பட்டதா இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கிற பறவை டைனோசர் வழியா தான் இப்ப இருக்கிற பறவைகள் உருவாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பூமியில உயிர் வாழ்ற பறவைகளிலேயே ஆஸ்ட்ரிச்சும் கோழியும் மட்டும்தான் நம்மளோட ரொம்ப ஃபேவரட்டான டைனோசர் இனத்தை சேர்ந்த டீரெக்ஸுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்களா தோற்றத்திலும் பயாலஜிக்கலாவும் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், முட்டையிலிருந்து கோழி வந்ததா இல்ல கோழியிலிருந்து முட்டை வந்ததா அப்படிங்கிறது. ஆனா நேஷனல் ஜியோகிராபிக்க சேர்ந்த சில விஞ்ஞானிகள் இதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முட்டையிலிருந்து தான் கோழி வந்தது அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் டைனோசரோட சந்ததிகளா உருவானதுதான் பறவைகள் அப்படின்னு. இப்போ ஒரு முட்டையிலிருந்து கோழி வந்திருந்ததுன்னா அந்த முட்டையை இட்ட ஒரு பறவை பறவை பண்புகளை விட டைனோசரோட பண்புகள் தான் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பரிமாண வளர்ச்சி மூலியமா தான் டைனோசர்ல இருந்து படிப்படியா பறவையா மாறி இருக்கும். அதனால முட்டையிலிருந்துதான் கோழி வந்திருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இந்த இதுல இருந்து குழப்பம் இருந்தது, எனக்கு வந்து இதுல சந்தேகம் இன்னும் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா உங்க கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உலகிலேயே மிக வேகமா போகக்கூடிய ஒரு உயிரினம் பறவை இனத்தை சேர்ந்த பெரிகிரேன் ஃபால்கன் தான். இது ஒரு வகையான கழுகு. இது மேல பறந்துட்டு இருக்கும்போது கீழே தனக்கு இறை ஏதாவது
இருந்ததுன்னா அந்த இரையை பிடிக்க போகும்போது மேலிருந்து கீழே போகிற வேகம் கிட்டத்தட்ட மணிக்கு 320 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பறவைகள் ஒரு இடத்துல ஏற்படுற காலநிலை மாற்றங்களை பொறுத்து இடம்பெயர்ந்து பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது எவ்வளோ தூரம் பறக்கும்னா, சில பறவைகள் கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர் பறந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா. சராசரியாக மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படி பறந்து 66 நாள் பயணத்துக்கு அப்புறம் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம படத்துலயெல்லாம் அந்த காலத்துல வந்து புறாக்கள் மூலமா தூது அனுப்புற மாதிரி பார்த்துருப்போம். அது படத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம நிஜ வாழ்க்கையிலேயே 1st மற்றும் 2nd உலகப் போர்களை புறாக்கள் மூலமா செய்தி அனுப்பியிருக்காங்க. இந்த வகையான புறாக்களை ஹோமிங் பீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் செய்தி அனுப்புறேன்னு சொல்லும்போது நான் இங்கே ஒரு இடத்துல இருந்து புறா மூலியமா ஒரு செய்தி இன்னொரு இடத்துக்கு அனுப்பி அங்கே மறுபடியும் அந்த புறா அந்த செய்தி எடுத்து என் இடத்துக்கு வரும் அப்படி மாதிரி இல்லைங்க. புறானால ஒரு திசையை நோக்கி தான் பறக்க முடியும். அப்படி போற திசையும் தன்னோட வீடா மட்டும்தான் இருக்கும். அப்படி மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து புறா வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அதுதான் அதோட வீடா இருந்ததுன்னா புறாவை அந்த இடத்துல நம்ம வேற எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அது கிட்டத்தட்ட ஒரு 1,500 கிலோமீட்டர் அப்பால் இருந்தாலுமே அங்கிருந்து புறாக்கள்னால சரியா தன்னோட வீட்டுக்கு பறந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புறாக்கள்னால எப்படி இது மாதிரி பண்ண முடியுது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஸோ அவங்க ஆராய்ச்சி பண்ணப்போ இன்னும் தெளிவா ஒரு முடிவை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க சொல்ற காரணங்கள் என்னென்னா, புறாக்கள் வந்து பறக்கும் போது சூரிய வெளிச்சத்தோட திசையை பொறுத்து தன் போக வேண்டிய இடத்தை கண்டுபிடிக்கும், ஒரு மேப் மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூமியில் இருக்கிற காந்த வீச்சு வச்சும் இந்த புறாக்கள் வந்து தான் போக வேண்டிய இடத்தோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா சில விஞ்ஞானிகள் பண்ண ஆராய்ச்சியில புறாக்கள்னால நம்மளால உணர முடியாத சில லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டை உணர முடியும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் லோ ஃப்ரீக்வன்சி இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சத்தங்கள் வந்து நம்ம பூமியில் இருக்கிற பல இடங்கள்ல இருந்து உருவாகும், ஆனா நம்மளால உணர முடியாது. ஆனா இந்த புறாக்கள் என்ன பண்ணுன்னா, தன்னோட வீட்டு பக்கத்துல என்னென்ன சத்தம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்தத்தை 1,000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து உணர்ந்து அந்த சத்தத்தை நோக்கி பறந்து செல்லும் அப்படிங்கிறாங்க. தன்னோட இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் சில புறாக்கள் வந்து தன்னோட இடத்துல சுத்தி இருக்கிற வாசனையும் நுகர்ந்து அந்த வாசனையை நோக்கி பறந்து செல்லும் அப்படின்னு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சோ இந்த காரணங்கள் என்னன்னு தெரியலனாலுமே இயற்கையோட படைப்புல பார்த்துட்டீங்கன்னா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு புறானால தன்னோட வீட்டுல இருந்து ஒரு 1,500 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு விட்டாலுமே கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேருது அப்படிங்கிறது கண்டிப்பா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமா பறவைகள் பத்தின சில சுவாரஸ்யமான வியப்பூட்டும் விஷயங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது பறவைகள் பத்திய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்கறேன். அண்டர் திஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.